சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் மெரினா கடற்கரையில் ஒரு வாரத்திற்கும் மேலாக முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மழையானது விட்டுவிட்டு பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. நேற்று இரவு கூட மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதை பார்க்க முடிந்தது. இன்று காலையும் நாளை 4 மணி முதலாக அதிகப்படியான மழையும் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. தொடர்ச்சியாக 3-4 தினங்களுக்கு முன்பும் சென்னையில் மழை இருந்தது. ஓரிரு தினங்கள் கழித்து திருப்பியும் மழை இருந்தது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நாம் இருந்து வருகிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நீரை பார்க்கும்பொழுதே தெரியும் கடலுக்குள் இருக்கும் அளவிற்காக இருக்கிறது. ஆனால் கடல் பகுதி அந்த பக்கம் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இடமானது சென்னை மெரினா கடற்கரை பகுதி. சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வாரியம் இருக்கக்கூடிய பகுதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை பகுதியில் அதிகப்படியாக கடைகள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பார்க்கும்பொழுதே தெரிகிறது எந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது என்று. முட்டி அளவிற்கு கூட இங்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்து பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக தொடர்ச்சி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வந்தாலும் மாநகராட்சி தரப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அதனை சரி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மழை தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புயலும் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 27 தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 30 தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் தென்கிழங்கை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 தேதி வரையிலும் கூட மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக மழை பெய்தும் வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் ஒரு வாரத்திற்கும் மேலாக இந்த மழைநீர் தேங்கியிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு கடைகளும் பாதிப்பில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கும்போதே தெரியும் அதிகப்படியான மழைநீர் குளம் போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக ராட்டினங்கள் மற்றும் உணவு கடைகள் என பல்வேறு இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு உணவக உரிமையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மாநகராட்சிக்கு இதன் காரணமாக அவர்கள் அறிவிப்பு, அதாவது இது போன்ற மழைநீர் அதிகமாக இங்கு தேங்கி இருக்கிறது என்று தெரிவித்தும் கூட மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் இதை சீக்கிரம் சரி செய்வதாக மட்டும் தெரிவிப்பதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற மழைநீர் இங்கு தேங்கி இருக்கும், ஆனால் அதனை சரி செய்வதற்கு மாநகராட்சி தரப்பில் குழிகள் வெட்டி கடல் நீருக்கு சென்று செல்லும் அளவிற்கு ஏற்பாடு செய்வார்கள் என்றும், இந்த ஆண்டு அதிகப்படியாக மழைநீர் ஒரு வாரத்திற்கு மேலாக நின்றும் கூட இன்னும் மாநகராட்சி தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த இடத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் முட்டி அளவிற்காக தண்ணீர் நிற்கின்றது. கிட்டத்தட்ட 50 கடைகளுக்கும் மேலாக இதன் காரணமாக பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை விரைவில் சரி செய்து எங்கள் கடைகளுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதே இந்த கடை உரிமையாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.